மூன்றாவது தேசிய தண்ணீர் விருதுகளை வழங்கினார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். தண்ணீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கிய தமிழகத்திற்கு மூன்றாம் இடம். பிம்ஸ்டெக் எனப்படும் வங்காள விரிகுடா நாடுகள் அமைப்பின் ஐந்தாவது உச்சி மாநாட்டில் நாளை உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அனைத்து முன்னாள் பிரதமர்களின் பங்களிப்புக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படுகிறது. பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி. அதிகமாக அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்களின் ஆளுமைகள் பற்றி விரிவாக ஆராய வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ள நிறுவனங்கள் விரைவில் தொழில் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அபுதாபியிலிருந்து சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. ஐபிஎல் கிரிக்கெட் புனேயில் இருந்து ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது ராஜஸ்தான் அணி.